அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி என்ற ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது அது ஒரு பொருள் மருவிய ஒரு பழமொழியாகும் சிலர் இந்த பழமொழியை கேட்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு நாகரிகமற்ற ஒரு பழமொழி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இந்த பழமொழியை வாசிக்கும் பொழுது நாகரிக சீர்குலைவு ஏற்படுமே என்று நினைக்கலாம் இந்த ஆபத்தான பழமொழியின் விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம் சமுதாயத்தில் ஏற்கனவே கூட்டு குடும்ப முறை இருந்தது இந்த கூட்டு குடும்ப முறையில் தாய் தகப்பனுக்கு அடுத்து அண்ணனும் அண்ணியும் தான் பொறுப்பாக இருந்து இந்த குடும்பங்களை கவனித்து வந்தனர் ஒரு மருமகள் முதல் மருமகளாக மூத்த மருமகளாக ஒரு குடும்பத்திற்குள் வரும் பொழுது அந்த குடும்பத்தின் பாரங்கள் அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது இந்த மருமகள் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து முடித்த பின்பு இரவு தன் கணவரோடு கொ சென்று இருக்கும் நேரம் அரை இரவுதான் அதாவது பனிரெண்டு மணி ஆகிவிடுமாம் இவர் வே வீட்டு பொறுப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் குடும்பத்தோடு தன் கணவனோடு போய் இருப்பதற்காக அதைதான் அண்ணன் பொண்டாட்டி அறை பொண்டாட்டி என்கிறார்கள் அதேபோல் போல் இரண்டாவதாக இந்த குடும்பத்திற்கு வரும் மருமகளுக்கு சில வேலைகள் தான் கொடுக்கப்படும் அதனால் அந்த மருமகள் வேலைகளை வேகமாக முடித்துவிட்டு தன் கணவனோடு தன் குடும்பத்தோடு இருப்பதற்காக சீக்கிரமாக சென்று விடுவார்களாம் அதனால் அவர்கள் தன் கணவரோடு அதிக நேரம் செலவிட அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமாம் அதாவது அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி என்றால் அவர் அண்ணனுக்கு அவர் அதிக நேரம் செலவிடுவதில்லை தம்பியின் பொண்டாட்டி அவர்களோடு தன் கணவனோடு அதிக நேரம் செலவிடுவதினால் அவர்கள்தான் அவர் பொண்டாட்டி என்பதுதான் காலப்போக்கில் பொருள் மருவி இப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது